நாட்டின் முதல் சர்வதேச தங்க பரிவர்த்தனை அமைப்பை குஜராத் கிஃப்ட் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இந்த புதிய அமைப்பு தங்க வணிகம் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த பரிவர்த்தனை இந்தியாவின் தங்க சந்தையை முற்றிலும் மாற்றியமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சர்வதேச தங்க பரிவர்த்தனை அமைப்பு தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்றும், இந்த அமைப்பு உலகின் பிற தங்க சந்தையை காட்டிலும் சலுகை விலையில் பல்வேறு தங்கத்திலான தயாரிப்புகள் மற்றும் அது தொடர்பான தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் என்றார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உலக அளவில் தங்கத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா ஒன்று என்றும், இந்த பரிவர்த்தனை அமைப்பு தங்க வர்த்தகத்தை மேம்படுத்தி வலுப்படுத்த உதவும் என்றார். முன்னதாக நிதி மற்றும் தொழில்நுட்ப சேவைகளின் ஒருங்கிணைந்த மையமாக செயல்படும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நிதி சார்ந்த சேவைகளை மேம்படுத்துவதற்கும் நிறுவன செயல்பாடுகளை முறைப்படுத்துவதற்கும் ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்படும் சர்வதேச நிதி சேவைகள் மையத்தின் தலைமையகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். பொருளாதாரத்தில் இந்தியா வல்லரசாக திகழ நிதி சேவைகள் மையம் உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்.